ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னடா ஒரு மாதிரி குடிசை வீடு மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புது பிஸ்னஸ், ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃபார்ம். இந்த ஒர்க் போனதுனால தான் இவ்வளோ நாள் வந்து என்னால் இந்த வீடியோவும் வந்து எடுத்து அப்லோட் பண்ணி பண்ண முடியலை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பேப்பர் ஒர்க்கு, அப்புறம் இது செட் பண்ணுறது, எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப நாள் ஆனதுனால தான் வீடியோ வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே இருக்கோம். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம். நம்ம சைடு வந்து பட்டன் மஷ்ரூம்லாம் வராது. ஸோ இது வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறது. நாங்கள் ஃபஸ்ட் டேட் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பெட்டு. 29ஆம் தேதி தான், 29ஆம் தேதி போன மாதம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பெட் போட ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து எப்படி ஈல்டு இருக்குது இதெல்லாம் வந்து எதையுமே நாங்கள் யோசிக்கல. எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேக்ஸ் மட்டும் நானும் என்னோடய நாக்கனார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ட்ரை பண்ணோம். பட் வந்து நாங்கள் நினச்சதுக்கு மேலேயே வந்து ஈல்டு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. காளானுக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். மழை காலங்கிறதுனால தான் இந்த மாதத்தை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டேட் வந்து 7 தான். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எல்லாமே வந்து வேகமாக வந்து அதோடய ப்ராசஸை வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அதை டெய்லி வந்து நான் அதை ஷெட்டை ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப அழகாகவும் ஒவ்வொரு நாளும் ஓவர் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம பண்ணது வந்து இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இப்போதைக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஈல்டு பார்த்திங்கன்னா 2 kgs எடுக்கிறோம். 2 கிலோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போதைக்கு ஷெட்டு கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால வந்து இன்னும் நிறையாவே 1000 பேக்ஸ் வந்து இதில் 1000 பெட்டு வந்து இதில் போடலாம். ஆனால் நாங்கள் இப்போதைக்கு டெஸ்டிங்காக ஒரு 100 தான் வந்து பண்ணி வச்சுருக்கோம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேட் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேட்டாக பண்ணது. ஸோ இது வந்து கலர்லேயே தெரிஞ்சிடும். அந்த வைக்கல் வந்து தனியாகவே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கலரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதோட இது எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் கீழே பார்த்திங்கன்னா வெறும் மண்தரை தான், நாங்கள் தளம்லாம் வந்து போடலைங்க. அதுக்காக தனியாக செலவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஷெட்டோட ரேட் வந்துட்டு. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சுருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு தனியாக தெரியும் எந்தெந்த டேட்டுக்கு எப்போ புக் பண்ணது அப்படிங்கிறது. இப்போ எதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். இதை வந்து ஈல்டு முடிஞ்சிச்சு, இதை வந்து நீங்கள் பறிச்சிடலாம். கீழே பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கீழே வந்து நாங்கள் வலை போட்டிருக்கோம். அதாவது எலி, பாம்பு, கோழி இதெல்லாம் எதுவுமே வந்து உள்ளே வராத மாதிரி வந்து வலை வந்து சுற்றியும் போட்டிருக்கோம். இதுலேயே உங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ காளான் இதில் வைக்கலாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து இன்னும் மார்க்கெட்டிங்கில் நல்லா பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதிகமாக பேக்ஸ் போட்டால் தான் வந்து டெய்லி நம்ம கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறதுக்கு. டெம்ப்ரேச்சர் இப்போ பார்த்திங்கன்னா 26 இருக்குது. காளானுக்கு 18-25 இருக்கணும். நான் வந்து தண்ணி வந்து தெளிச்சுங்க பாருங்கள், தண்ணியெலாம் தேங்கியிருக்கும். தண்ணி மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து தெளிச்சுட்டு கூலிங் ஆக்கிப்போம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கான ஈல்டு, இதெல்லாம் வந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த முயற்சிக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வந்து என்னால் வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு வந்து இது நாங்களே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். 65 பண்ணியிருக்கோம், பிரியாணி பண்ணியிருக்கோம், கிரேவி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் வந்து காளான் குழம்பு தான் வந்து வச்சேன். நம்ம மட்டனோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். நம்ம மட்டனுக்கு நிகரான சத்துக்களும் இதில் இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ 900,000 போட்டு நம்ம வாங்கிறதுக்கு ஆயிஸ்டர் காளான் வந்து டேஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இருக்குது. பட்டனை விட வந்து ஆயிஸ்டர் வந்து நம்பர் 1. ஆனால் அதோடய லைஃப் வந்து கம்மி தான். இருந்தாலும் அதுக்குள்ளேயே எனக்கு சேல் ஆகிடுது. ஒரு நாளைக்கு 1 kg 2 kgனா எனக்கு வந்து இப்போ நேற்று நைட்டே வந்து ஆர்டர் வந்துடும். ஸோ அதை வந்து நான் இப்போதே கொடுத்துட்ருக்கேன். பாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எது பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்து செஞ்ச காளான் குழம்பு வந்து ஒரு சின்ன கிளிப் வந்து கொடுத்துட்றேன்.
பார்த்திங்கன்னா இது தான் வந்து இன்றைக்கி நான் செஞ்ச காளான் குழம்பு. காளான்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி செய்யலாம், நாங்கள் எல்லாமே புதுசு புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் செஞ்ச காளான் குழம்பு டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆயிஸ்டர் மஷ்ரூமில் ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மட்டனுக்கு நிகரான சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.